வணக்கம் திருமந்திரம் டிவி நண்பர்களே, நான் இன்னைக்கு மூட பழக்கத்தினால நடந்த விபரீதத்தை பற்றி கதை சொல்ல போகிறேன். நான் சில வருடங்களுக்கு முன்னாடி பூஞ்சோலன்ற கிராமத்து பக்கத்தில் இருக்க காட்டில் வாழ்ந்து வந்தேன். அப்போது அந்த கிராமத்தில் வசிச்சுட்டு இருந்த ஒரு பெண்மணி என்கிட்ட வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை பற்றி சொன்னாங்க. என்னம்மா ரொம்ப வருத்தத்தோடு வந்து நிற்கிறீங்க? ஐயா, என் வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டமாக வந்துக்கிட்டே இருக்கு ஐயா, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்களா? ஓ சரிம்மா, நாளைக்கு காலையில் என்னை வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வழி சொல்கிறேன். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. என்னாச்சு, ரொம்ப நேரம் தியானத்தில் இருக்காரு, தொந்தரவு பண்ணால் தப்பாயிடுமே. சரி, அவரை தொந்தரவு பண்ண வேணாம், யானை முடி அதிர்ஷ்டம் தரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவரோட முடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு பார்ப்போம். அடியே மாலதி, நம்ம ஊருக்கு வந்திருக்கிற அவ்வைதாசன் சாமியோட தலைமுடியை கொண்டு போய் வீட்டில் வச்சேன்டி, என் கஷ்டம்லாம் மாறிடுச்சு, நல்லதா நடக்குதுடி. என்ன சொல்ற கண்ணம்மாக்கா, உண்மையாவா? ஆமாண்டி, நீயும் போய் எடுத்துட்டு வா, உனக்கும் நல்லது நடக்கும். அடியே கமலம், செய்தி திருமாடி, அவ்வைதாசன் சாமி முடியை கொண்டு வந்து வீட்டில் வச்சா நல்லதா நடக்குதாண்டி, அதிர்ஷ்டமா கொட்டுதான். அட அப்படியா அக்கா? ஆமாண்டி, நீ நாளைக்கு போய் எடுத்துட்டு வந்துரு, நம்மளும் உன்னை எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஆஹா, நம்மளும் ஒரு முடி எடுத்துட்டு போயிடலாம். இல்லை மக்கா, நமக்கு ஒரு முடி எடுத்துட்டு போயிடலாம்ப்பா. நமக்கு ஒரு முடி கிடச்சிச்சு, நல்லதா போச்சு. ஏபிளா, நமக்கு ஒரு முடி கிடச்சிருச்சப்பா. அட சாமி, நமக்கு ஒரு முடி கிடச்சிருச்சப்பா. கடைசியில் என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்படி ஒருத்தரா வந்து என் முடியெல்லாம் பிடுங்கி என் தலையை மொட்டடிச்சிட்டாங்க. என்கிட்ட நடந்துக்கிட்ட மக்கள் மாதிரி நீங்களும் முட்டாள்தனத்தோடு இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டத்தையும் குறுக்கு வழியும் நம்பாமல் உழைப்பை நம்புங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.